Hi friends, welcome to Achumma's Kitchen. In this video, we have simple three or four ingredients. We have ரொம்ப கம்மியான ingredients. We have ice cream. Now, we have a lockdown. We have ice cream. We have a pan. சுத்தமா தண்ணி சேக்காதீங்க இப்ப நமக்கு இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும் தண்ணி சுத்தமா சேக்காதீங்க இப்ப கொதிக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இதல கலக்கறதுக்கு வந்துட்டு நமக்கு இங்க 1/2 ஸ்பூனுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளார் மாவு சேக்க போறேன் இது பாத்தீங்கன்னா உங்க கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்தா தான் செய்ய முடியும்னு கிடையாது கஸ்டர்ட் பவுடர் இல்ல அப்படினா நான் வந்து இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூனுக்கு வந்துட்டு கஸ்டர்ட் பவுடரும் 1 ஸ்பூனுக்கு கார்ன் ஃப்ளார் மாவு சேர்த்தேலையா நீங்க இது மொத்தத்துக்குமே சேர்த்து கார்ன் ஃப்ளார் மாவே சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் இல்லன்னு கவலைப்படாதீங்க இப்ப வந்துட்டு இதுல வந்துட்டு கொஞ்சமா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து இத mix பண்ணி எடுத்துக்க போறோம் நாம ஏன் பால் சேர்த்து கரைக்கறோனா சுத்தமா லம்ஸ் இல்லாம நம்ம முதல்லயே கரைச்சு எடுத்து வெச்சுக்கணும் அப்பதான் நம்மனால பால்ல கலக்க முடியும் அதுக்காக தான் இப்ப இத சுத்தமா லம்ஸ் இல்லாம கரைச்சு எடுத்து வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இத சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப வந்துட்டு பால் இந்த மாதிரி பொங்க போகுது இப்ப வந்துட்டு நம்ம 3/4 கப்க்கு வந்துட்டு நான் sugar எடுத்து வச்சிருக்கேன் இந்த 3/4 கப் sugar-அ வந்துட்டு நம்ம இதல பால்ல சேர்த்து நல்லா வந்து இந்த சக்கரை கரையணும் sugar வந்து நல்ல ஐஸ் கிரீம் இனிப்பா வேணும் அப்படி நினைக்கிறவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எச்சா சேர்த்துக்கோங்க இது நல்லா கரையட்டும் பெ சக்கரை சேர்த்து நல்லா வந்துட்டு கரஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரும் கார்ன் ஃப்ளாரும் கலந்திருக்கோம்ல அதையே வந்துட்டு இதல சேர்த்துலாம் இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சு mix பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கை விட்டீங்கனா அப்படியே கட்டி கட்டி ஆயிடும் நீங்க வந்து இப்படி mix பண்ணிட்டே இருக்கும்போது இது நல்லா வந்துட்டு கெட்டியாகும் நமக்கு எப்பவுமே வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க இது கெட்டியாகும் அந்த மாதிரி இது கெட்டியாகணும் அது வரைக்கும் நம்ம mix பண்ணலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு ஆகணும் இப்டி தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் இது வந்து ஆற நேரமாக இன்னும் கெட்டியாகும் இது எப்படி கரெக்ட்டான கன்சிஸ்டன்சினா இங்க பாருங்க இந்த கரண்டில பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு நமக்கு கிரீம் மாதிரி ஒட்டுது இல்லையா பாருங்க வெள்ளையா தெரியுது இல்லையா இந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் நமக்கு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா வந்து ஆற வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் இத நல்லா ஆறணும் பாருங்க இப்ப நல்லா ஆறிடுச்சு ஆறனானே இவ்ளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு கர்ட் மாதிரி இருக்கு பாக்கறதுக்கு இதுல வந்து இப்படி நல்லா ஆட சேர்ந்துருச்சு பாருங்க இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது இப்ப நம்ம இத மிக்ஸி ஜார்ல சேர்த்து தான் அடிக்க போறோம் அது நல்லா ஆடையானாலும் கெட்டியானாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இப்ப நம்ம இத வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துலாம் பாருங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்தியாச்சு இப்ப வந்துட்டு நம்ம விடாம வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்துட்டு இதை அடிக்க போறோம் பாருங்க இப்ப நான் அடிச்சிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் அடிச்சிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் அடிச்சேன் மொத்தமா பாத்தீங்கன்னா 6 நிமிஷம் நான் அடிச்சிருக்கேன் இப்ப வந்துட்டு இத நம்ம ஒரு பாக்ஸ்ல சேர்த்துலாம் நல்லா பாத்தீங்கன்னா நுரைச்சிருக்கீங்க பாருங்க நம்ம மிக்ஸில அடிச்சப்ப இது எதுக்காக நம்ம மிக்ஸில அரைக்கறோனா நமக்கு வந்து ஐஸ்கிரீம் நல்ல சாஃப்ட்டா இருக்கணும் அதுக்காக தான் இப்ப வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு நாம என்ன பண்ண போறோனா இப்ப ஃப்ரீசர்ல 5 hours வைக்க போறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் தடவை வைக்கிறதா நம்ம மறுபடியும் வைக்கணும் அது வந்துட்டு நான் 5 hours கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப வந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு அடைச்சிட்டு 5 hours வந்துட்டு ஃப்ரீசர்ல ஃபிரிட்ஜ்ல கிடையாது ஃப்ரீசர்ல 5 hours வைக்கணும் 5 hours கழிச்சு என்ன பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க இப்போ நம்ம ஃப்ரீசர்ல வெச்சி எடுத்துட்டோம் இப்போ என்ன காமெடின்னு கேட்டா நான் வந்து நிறைய YouTube சேனல் பார்த்து எல்லா லாங்குவேஜ்லயும் மல்டிபிள் லாங்குவேஜ்ல பார்த்ததா இந்த ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 5 hours வந்து அந்த ஃபர்ஸ்ட் தடவை மிக்ஸில அடிச்சு 5 hours வெச்சா போதும்னு சொன்னாங்க பட் ஐ ஸ்வேர் நான் இவ்ளோ நேரம் வெச்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 hours வந்துட்டு நான் அத ஃப்ரீசர்ல ஃப்ரீசர் வந்து ஹைல வெச்சிருந்தேன்
பாருங்க 12 hours கழிச்சு தான் இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இனி ரெண்டாவது தடவை நம்ம அடிச்சு திருப்பி வைக்க போறோம் அது எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது இப்போ இத வந்துட்டு நம்ம திருப்பி மிக்ஸில சேர்த்துட்டு திரும்ப வந்துட்டு நல்லா அடிக்க போறோம் திரும்ப அடிச்சிட்டு தான் திருப்பி ஃப்ரீசர்ல வைக்க போறோம் இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் எல்லாம் அப்படி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பா பண்ணிடலாம் வீட்ல அது நான் கண்டிப்பா ஒத்துக்கறேன் ஆனா 5 மணி நேரத்துல ஃப்ரீஸ் ஆகும் அப்படிங்கறது வந்துட்டு சத்தியமா வந்து உண்மை கிடையாது நான் வந்துட்டு இப்படி தான் பண்ணனும்னு சொல்றேன் கரெக்ட்டா இதுக்கு அப்புறம் திருப்பி அடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு உண்மையாலுமே வீட்ல ஐஸ்கிரீம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இத மறுபடியும் வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா போட்டு அடிக்கலாம் இந்த கட்டி ஏனா நம்ம திரும்ப திரும்ப அடிக்கடிக்கு தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ மறுபடியும் அடிச்சிட்டு வந்திரலாம் இப்போ நல்லா அடிச்சு எடுத்தாச்சு மறுபடியும் இரண்டாவது டைம் இப்போ இதையே மறுபடியும் அதே பாக்ஸ்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு 8 hours னு சொல்றாங்க எனக்கு தெரியாது நான் வந்துட்டு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி நான் இத ஃப்ரீசர்ல போய் வெச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன் இப்போ இத மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரீசர்லயே கொண்டு போய் வெச்சிரலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு 8 hours உள்ள வைக்கணும் வெச்சிருந்தோம் இல்லையா வெளியில எல்லாம் பாருங்க அந்த ஊத்து அந்த தண்ணி மேல இருக்குது எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருச்சு நான் வந்து இப்போ 8 hours ஆகல நான் 9 hours வெச்சிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரீஸே ஆகல சுத்தமா இந்த மாதிரி அதாவது ஆயிருக்கு ரொம்ப வந்துட்டு ஆனா ஐஸ்கிரீம் அளவுக்கு ஆகல 9 hours ஆயும் இன்னும் ஐஸ்கிரீம் அளவுக்கு ஆகல இப்போ எனக்கு இருந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் போயிடுச்சு இது ஆக்சுவலா ஐஸ்கிரீம் மாதிரி கெட்டியா வருமா அப்படினு எனக்கு தெரியல பட் டேஸ்ட் வந்து ஆக்சுவல் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கு இப்போ மறுபடியும் இத எடுத்து ஃப்ரீசர்ல வைக்க போறேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சுங்க நேத்திக்கு நைட் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ டைம் 8:30 ஆயிடுச்சு 23 hours ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நான் வந்து ஃப்ரீசர்ல வைக்க போறேன் வெச்சிட்டு ஐஸ்கிரீம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க இப்போ நான் வந்துட்டு 9 hours ஆயிடுச்சுன்னு சொல்லி காமிச்சேன் இல்லையா அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரீசர்ல வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 hours ஆயிடுச்சுங்க நிஜமா சொல்கிறேன் 20 hours ஆயிடுச்சு எனக்கு இப்போவுமே அந்த கரெக்டான பதம் வந்திருக்கான்னு தெரியல நான் இதுக்கு மேலே வைக்கிறதா இல்லை நான் அதனால எடுத்துடுறேன் பாருங்க ஓரளவுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கு ஆனா சூப்பரா வந்திருக்கு ஆனா வந்துட்டு நமக்கு 3 மணி நேரத்துல ரெடி ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்துட்டு யாரையும் குறை சொல்லல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு ஆனா நமக்கு டைமிங் வந்து ரொம்ப ಜಾஸ்தி இருக்குது ஏனா உங்களுக்கு வியூஸ் கம்மியா இருந்தாலும் பார்க்குற ஒரு சிலர் வந்துட்டு நம்ம பொய்யா சொல்ல கூடாது ஏனா நாளைக்கு நீங்க 3 மணி நேரம் 5 மணி 8 மணி நேரத்துல ஆகலனா நீங்க ஏன் சிஸ்டர் ஆகலன்னு கேப்பீங்க அதனால நாங்க முன்கூட்டியே இவ்வளவு மணி நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லி சொல்லிட்டோம் டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரியே செமையா இருக்கு ஆனா வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் அளவுக்கு வந்துட்டு அந்த பதம் வரல பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்